அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அருள்குமார். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ரெண்டு வீடியோவில் வந்து என்னன்னா தொழில் பற்றி நிறையா பேசியிருந்தோம். ஆனால் அதில் வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் கண்டினியூஸ் இருக்குது, நம்ம அதை கொஞ்சம் விட்டத்தை கொஞ்சம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோ பேச வந்திருக்கிறோம். இப்போ தொழில் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். இவ்வளோ பேசுறியே முதல்ல நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டானா, நான் என்ன பற்றி முதல்ல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பெயர் அருள்குமார். நான் வந்து 2016 வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கிறேன். ஆனால் என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய பேக்ரவுண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுயதொழில், அப்புறம் வந்து என்னென்னா ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாகவே நான் வந்து சின்ன வயசுல இருந்து 6th படிக்கும்போது இருந்து நான் கடையிலேருந்து தான் பழக்கம். எனக்கு வந்து தொழில்லாம் ரொம்ப பிடிக்கும், அப்படி வளர்ந்தவன் தான். ஆனால் இருந்தாலும் என்னோட இந்த சொசைட்டி, நான் வந்து 10th முடிக்கும்போது இருந்து என்னன்னா நீ வந்து 12th படிக்கணும், 12th அதாவது ஃபர்ஸ்ட் குரூப் ஜாயின் பண்ணணும், ஃபர்ஸ்ட் குரூப் ஜாயின் பண்ணிட்டு நல்லா மார்க் எடுக்கணும், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோடு போட்டு அதுக்கு பின்னாடியே எங்களை ஓட வச்சாங்க. ஸோ அது மூலமாக நாங்கள் என்ன பார்த்தோம்னா இன்ஜினியரிங் முடித்தோம். இன்ஜினியரிங் முடிக்கும்போது 2016 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்னா எனக்கு வந்து பெரிய வேலை, அதாவது காலேஜில் வந்து கேம்பஸ்லாம் வந்துச்சு. அந்த கேம்பஸில் வந்து 8 கம்பெனிலையுமே நான் செலக்ட் ஆனேன். ஆனால் அந்த 8 கம்பெனி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஒரு கார்மெண்ட்ஸ், இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு விண்டு மில்லில் மேலே ஏறணும், மழை வந்தாலும் மழை வராட்டாலும் நீங்கள் அங்கேருந்து தொங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி தான் எல்லா வேலையுமே இருந்துச்சு, எதுவுமே எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சரி அப்போ நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகலாம், அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மும்பை போகிறேன். மும்பை போனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இதுக்கு முன்னாடி என்னோட சீனியர்கள்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சீனியர்களே என்ன பண்ணாங்கன்னா வேலை இல்லாமல் அங்கே வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. தாராவி, அப்புறம் சாண்டா கிளாஸ் இந்த மாதிரி, அந்தேரி இந்த மாதிரி நிறைய இடம் அங்கே இருக்குது. அங்கே வந்து என்னன்னா நம்மளுடைய படித்தவர்கள் வெளிநாட்டுக்கு போனோம்னா மும்பையில் அந்த பிளேஸுக்கு போய் தான் இருந்தாகும். அப்படி போகும்போது அங்கே வந்து என்னன்னா நியூஸ் பேப்பர் பார்க்குறாங்க, போய் பார்த்தோன்னா வெறும் சர்வர் வேலைக்கு 150 பேர் வந்து நிற்கிறாங்க. அதில் ஹிந்தி மஸ்ட்டு, கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் அதாவது கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து என்னன்னா அப்படி என்ன வேலை அப்படின்னு பார்த்தோன்னா பிளேட்டை கழுவுற வேலை, அது வந்து வெளிநாட்டில் 26,000 சம்பளம். சரி வேறு என்னென்ன வேலைக்கெல்லாம் அங்கே வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் வைக்கிறது, பெயிண்டிங் அடிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஒரு படிப்பு இல்லாத மாதிரி பண்ணுறவங்களோட வேலைக்கு தான் அங்கே வாய்ப்புகள் இருந்துச்சு. சரி நான் இன்ஜினியரிங் தானே படிச்சிருக்கிறேன், எனக்கு அங்கே என்ன வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல சம்பளம் இருந்துச்சு. ஆனால் கேட்குற முதல் க்வெஸ்சன் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கிட்டத்தட்ட 5 வருஷமா மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் வெளிநாட்டுக்கு போக முடியும், அப்படி தான் இருந்தால் தான் அங்கே வந்து சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னன்னா ஒரு 3 வருஷத்துலேருந்து ஒரு 5 வருஷம் நீங்கள் வந்து மும்பையில் வந்து ஏதாவது ஒரு கோர் கம்பெனியில் வேலை பாருங்கள், அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் வந்து என்னன்னா ஒரு 22 நான் முடிக்கிறேன்னா 22 27 வரைக்கும் லோக்கலில் வேலை செஞ்சுட்டு கம்மியான சம்பளம் 7,000 எடையாவது கிடைக்கும், அதை முடிச்சுட்டு நான் வெளிநாடு போய் அப்புறம் அங்கே சம்பாரித்து நான் ரிட்டர்ன் வந்து அப்போது அது நடக்காத காரியம். அப்போ தான் என்னன்னா நம்ம இனிமேலும் வந்து இந்த மாதிரி இவங்க ஏற்படுத்திட்டு இருக்கிற இந்த வேலை அதுதான் விட்டுட்டு நம்ம சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரோம். 2017 வந்து ஸ்மைல் ப்ளீஸ் ட்ரேடர்ஸ்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு கம்பெனி நாங்கள் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுது, நிறைய கஷ்டப்பட்டோம், எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியாது, அதாவது என்னன்னா நம்ம பண்ணுற தொழில் வேற அந்த இப்போ இருக்கிற போட்டிகள் வேற, அதெல்லாம் தெரியாம ஒரு ட்ரெடிஷ்னலா வந்து ஒரு பிசினஸ் பண்றோம். அப்படி பிசினஸ் பண்ணும்போது அதுல ஏகப்பட்ட அடி விழுகுது. அதாவது என்னன்னா வீட்டுல சொல்லிடுறோம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு வேலைக்கு போனா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தரணும் அதை வந்து நான் தொழில் சொந்தமா பண்ணிக்கிறேன், அதை வந்து உங்களுக்கு தந்துறேன் சொல்லிட்டு சென்னையில வந்து நான் இருக்கிறேன். சென்னையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 to 50,000 சம்பாதிக்க முடியும், சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிச்சா மட்டும்தான் நம்ம வந்து அங்க வந்து இருக்க முடியும். அந்த அளவுக்கு அங்க எல்லாமே வீடு வாடகையில இருந்து எல்லாமே அங்க அதிகமா இருக்கும், பெட்ரோல் செலவுல இருந்து வீட்டுக்கு 10,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிக்கிட்டே இருந்தோம். ஆனா அதுல வந்து என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு 1 இயர் அங்கே இருக்கும்போது எனக்கு வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அப்படி வந்து பிஸ்னஸை கற்றுக்கும்போது அது வந்து எப்படி ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ண முடியும், அப்புறம் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறையா கற்றுக்கும்போது ஒரு தொழிலை வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி பண்ணுறது, ஒரு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் 50,000 ஒரு 1,00,000 சம்பாதிக்கிறது எப்படி, இது எல்லாமே எங்களால் இப்போ என்னால் முடியும். நான் இப்போ கரெக்டாக வந்து என்ன ஒரு 3 வருஷம் இல்லை ஒரு 3.5 வருஷம் ஆச்சு நாங்கள் தொழில் தொடங்கி ஆரம்பிச்சு. இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 50 entrepreneurs உருவாக்கியிருக்கிறோம். அவங்க வந்து என்னென்னா படிச்சுட்டு வேலை இல்லாமல் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நான் இதை பண்ணுறேன், நீங்களும் இதை பண்ணுங்க கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரில் அவங்களுக்கு நிறையா வந்து பேசியிருக்கிறேன். என்ன வந்து அவங்க மீட் பண்ணியிருக்கிறாங்க, நான் பட்டதையோ இல்லைனா வந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துருக்குறோம். இப்போ ஒரு 50 entrepreneurs வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து என்னன்னா நம்ம ஒரு 4 வருஷத்தில் வெறும் 50 entrepreneurs தான் உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூவாக இருந்துச்சு. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு, அந்த கம்பெனி ஆனால் வந்து அந்த இந்த கொரோனா டைம் அப்போ அந்த கம்பெனியை விட்டு அந்த கொரோனா டைம் வரலாம் அவங்க அம்மா அப்பா கூட இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியில்லை, அவங்க ரெண்டு பேருமே அட்மிட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ ஒரு ஃபோன் கால் வருது அந்த பையனுக்கு, அவனுக்கு சம்பளமே 8,000 தான், அவனுக்கு ஃபோன் கால் வருது நீங்கள் இன்னும் ஒரு 1 weekக்குள்ளே வந்து நீங்கள் இந்த கம்பெனிக்கு 1 week கூட டைம் கொடுத்தாலும் தெரியல, 2 days வருதான் சொன்னால் அந்த பையன், அப்படி கம்பெனியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களோட வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கால் வருது. அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரையும் சொந்தக்காரங்களை விட்டுட்டு அவன் பாட்டில் அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ண போகிறான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனால் சொந்த தொழில் பண்ண முடியாது, வீட்டில் இருந்தாலும் நம்மளால் அம்மா அப்பா காப்பாற்ற முடியாது. ஸோ ஒரு 8,000 சம்பளம் வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக
பண்றான். அவன் வந்து அந்த அம்மா அப்பா கூட பார்க்க முடியாம ஒரு கம்பெனிக்கு போய் அங்க போய் ஜாயின் பண்றான். ஏன்னா 80,000 சம்பளம் கிடையாது, வெறும் 8,000 சம்பளம். ஏன் நம்மளுடைய மக்களுக்கு, நம்மளுடைய யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு 8,000 சம்பாதிக்க முடியாத அந்த கல்வி வந்து அப்படி என்ன தவனுக்கு கத்து கொடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கம்பெனியை சார்ந்துதான் இருக்கணும், அப்படின்னா நீ பிழைக்க முடியும், தனியா இருந்தா நீ தோத்து போயிடும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்குது. அப்ப நம்ம வந்து வெறும் 4 வருஷத்துல வெறும் 50 பேர்த்த ரெடி பண்ண முடியும்னா அது ரொம்ப கம்மியான ஒரு ரேஷியோவா இருக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் தேவைப்படுது. இதை வந்து நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். யாரா இருந்தாலும் சொந்தமா தொழில் பண்றதுக்கு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு தொழில பண்ணணும் அப்படின்னா டேலண்ட் ரொம்ப முக்கியம், மார்க்கெட்டிங் ஸ்கில் முக்கியம். இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா போதும், அவங்க வந்து ஈஸியா புடிச்சுக்குவாங்க. தமிழ்நாட்டில் எங்க கஷ்டப்படுறவங்க இருந்தாலும் நம்மளோட வீடியோ பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப் கிடைச்சா போதும், அவங்க அது மூலமா டெவலப் பண்ண முடியும். ஸோ அதனால நாங்க வந்து இந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய அதை சொல்லிக் கொடுக்க போறோம். என்டர்பிரினர்ஷிப் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் சொந்தமா பிசினஸ் பண்ணும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள் வரும், என்னென்ன சர்டிபிகேட் வேணும், இதெல்லாமே உங்களுக்கு A to Z நாங்க சொல்லித்தர போறோம். இதை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து நாங்க வந்து இப்ப என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, அதாவது நாங்க ஆரம்பிச்சு கொடுத்த ஒருத்தர் இன்னைக்கு மாசம் ஒரு நாளைக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம 50,000 to 60,000 சம்பாதிக்க முடியுது. ஒரு சிலர் போன் பண்ணி எங்ககிட்ட சொல்றாங்க, அன்னைக்கு வந்து ஒரு 8,000 சம்பளத்துக்கு யாருக்கோ நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு பிடிக்கல, இன்னைக்கு நான் வீட்டில் உட்காந்து சொந்தமா ஒர்க் பண்ண முடியுதுனால நான் மாசம் 50,000 to 60,000 சம்பாதிக்கிறேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் கால்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. நம்ம என்னதான் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சாலும் வராத சர்டிபிகேஷன் இந்த மாதிரி ஒரு போன் கால் மூலமா வருதுன்னா ஏன் இதை நம்ம கண்டினியூஸா பண்ணக்கூடாது, இதை சொசைட்டிக்கு வந்து இது ஒரு சர்வீஸா நம்ம பண்ணி கொடுப்போம், இதுக்கு எந்த ஒரு பீஸும் வாங்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். எல்லாத்தையும் எங்களுக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம்னு இருக்கோம். நம்ம தமிழர்கிட்ட மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீக்ரெட் சொல்லி எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு வச்சுக்கிட்டு எதையுமே சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஏன்னா பெரியாளரும் அப்படின்ட்டு, ஏன் பெரியாளா என்ன, நம்ம சொந்தக்காரன், நம்மளோட நண்பர்கள், நம்மளோட தமிழர்கள் பெரியாளானா சந்தோஷம் தானே. இப்படி நம்ம பண்ணதுனால தான் இன்னைக்கு என்னன்னா நம்மளோட இடத்த நம்மளோட வாய்ப்புகளை ஃபுல்லாக வந்து வெளியே இருக்கிறவங்க ஆக்குப்பை பண்ணிருக்காங்க. கார்பரேட் கம்பெனிக்காரங்க உள்ள வராங்க, உள்ள வந்து எல்லா தொழிலையும் தரமட்டமாக்கிட்டாங்க. விவசாயிக்கு இன்னைக்கு வந்து என்னன்னா அவங்களோட பொருட்களை வந்து விலை நிர்ணயிக்கம் பண்ண முடியல. அப்புறம் படிச்ச பசங்க அவங்களோட பசங்க இன்னைக்கு வேலைக்கு போக முடியல. இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தற்சார்பு பொருளாதாரம், சுய தொழில், சொந்தமா தொழில் பண்ணா மட்டும்தான் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இதை பத்தி நம்ம திரும்ப திரும்ப பேச வேண்டியிருக்குது. நன்றி, வணக்கம்.